பொதுக்காலம் இருபத்தி மூன்றாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் ஒன்று தொடக்கம் பதினொன்று முடிய சகோதரர் சகோதரிகளே உங்களுள் ஒருவருக்கு மற்றொருவரோடு வழக்கு இருப்பின் தீர்ப்புக்காக இறை மக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதோரிடம் செல்ல துணிவதேன் இறை மக்கள்தான் உலகுக்கு தீர்ப்பு அளிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா உலகுக்கே தீர்ப்பளிக்கப் போகும் நீங்கள் உங்களிடையே உள்ள சின்னஞ்சிறிய வழக்குகளை தீர்த்து கொள்ள தகுதியற்றவர்களாகிவிட்டீர்களா வானதூதர்களுக்கும் தீர்ப்பு அளிப்பது நாம் தான் என்பதும் உங்களுக்கு தெரியாதா அப்படியிருக்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா அத்தகைய வழக்குகளை தீர்க்க சபையினரால் புறக்கணிக்கப்பட்டோரை நடுவர்களாக அமர்த்துவது எப்படி நீங்கள் வெட்கமடையவே இதை சொல்கிறேன் சகோதரர் சகோதரிகளிடையே உள்ள வழக்குகளைத் தீர்க்க உங்களுள் ஞானமுள்ளவர் ஒருவர் கூட இல்லையா சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடருவதே உங்களுக்கு ஒரு தோல்வியாகும் உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்துக்கொள்ளக்கூடாதா உங்கள் உடைமைகளை வஞ்சித்து பறிக்கும் போது அதை நீங்கள் கண்டு கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக்கூடாதா ஆனால் நீங்களே ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்கிறீர்கள் வஞ்சித்து பறிக்கிறீர்கள் அதுவும் சகோதரர் சகோதரிகளுக்கே இப்படி செய்கிறீர்கள் தீங்கிழைப்போருக்கு இரையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா ஏமாந்து போகாதீர்கள் பரத்தமையில் ஈடுபடுவோர் சிலைகளை வழிபடுவோர் விபச்சாரம் செய்வோர் தகாத பாலுறவு கொள்வோர் ஒரு பால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர் திருடர் பேராசையுடையோர் குடிவெறியர் பழி தூற்றுவோர் கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை உங்களுள் சிலர் இவ்வாறுதான் இருந்தீர்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் இருக்கிறீர்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தூய லூகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் பனிரெண்டு முதல் பத்தொன்பது வரை அந்நாள்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்குப் போனார் அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார் விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் பன்னிருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார் அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன் அவருடைய சகோதரர் அந்திரேயா யாக்கோவு யோவான் பிலிப்பு பர்தலோமியு மத்தேயு தோமா அல்பேயுவின் மகன் யாக்கோவு தீவிரவாதி எனப்பட்ட சீமோன் யாக்கோபின் மகன் யூதா துரோகியாக மாறிய யூதாசு இஸ்காரியோத்து என்பவர்களே இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார் பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமில் இருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள் அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள் தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள் அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்குப் புகழ்